வெந்தயம் ஒரு 50 வெந்தயம் லைட்டே ஊற போட்டு வெச்சிருக்கேன். இது தேங்காய் வந்து பால் எடுத்து வெச்சிருக்கேன். புளி கரைச்சு வெச்சாச்சு. இதுக்கு தேவையானது வந்து மிளகாய் தூள் நம்ம சேர்க்க போறோம். அதுக்காக காஞ்ச மிளகாய், தனியா, கடலப்பருப்பு மூணு பொன்னிறமா வறுத்து அரைச்சி பாவு மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையானது போல தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. வெந்தயம் அப்படியே லைட்டு ஊற வைக்கணும். அதை அப்படியே தண்ணியோட வெந்தயம் நல்லா இதுவாகிட்டு நான் அரைச்சி அரைச்சி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாயும் தனியாவும் கடலப்பருப்பு இதில் கலக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா சென்னை ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.